கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த போதைப் பொருட்கள் பயன்பாடு வந்து கிட்டத்தட்ட நான் 10-20 மடங்குலாம் சொல்ல மாட்டேன், 50-100 மடங்குன்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா, இந்த கக்கேன், ஹெரோயின், இந்த LSD, ஆம்பிடமின், என்ன எல்லாமே கிடைக்குது. அமெரிக்காவில என்ன கிடைக்குமோ அது அத்தனை போதைப் பொருட்களும் இங்க கிடைக்குது. தமிழ்நாட்டுல சரளமா கிடைக்கும். திருவண்ணாமலையில அங்க ஆந்திரால இருந்து வருது கஞ்சா, வருது அங்க எல்லா கிராமத்திலயும் கிடைக்கும். திருவண்ணாமலை டவுன் அல்ல, எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அமைச்சர் ஏவாவேலு வேற இருக்க, அந்த தொகுதியின் அமைச்சர் ஏவாவேலு, அவருக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா, கண்டுக்காம விட்டுறாரா, இல்ல எப்படியாவது நாசமா போட்டுக்கணும்னு அவர் மனசுல இருக்குதான்னு தெரியல. மீதி மாவட்டத்துல இன்னைக்கு இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா தண்ணி பற்றாக்குறை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வரப்போகுது. அது இல்லாம நீங்க சென்னையில பாரு, சென்னையில வெள்ளம் வந்தது இல்ல, சென்னையில நீங்க தண்ணி பிரச்சனை வரப்போகுது இன்னும் 4 மாசத்துல. அதுதான் திராவிட மாடல், எவ்வளவு மழை வந்து எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் 4 மாதத்துல பஞ்சம் வரும், பிரச்சனை வரும், தண்ணி வரும், இப்ப எல்லாமே வரப்போகுது. ஏன்னா அதெல்லாம் திட்டமிடுது இல்ல, இல்ல இவங்களுக்கு திட்டமிடுது இல்ல தெரியல. இந்த 2-6 பிரச்சனைகள், ஒன்று காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது, அடுத்தது முல்லைப்பெரியார் அணை பிரச்சனை, வைகை ஆற்று. கேரளாவிலே ஆளுநர் உரையின் பொழுது முல்லைப்பெரியார் அணைக்கு நிகராக ஒரு புதிய அணையை கட்டுவோம் என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டது. இது கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து இப்ப இருக்கின்ற அணை வலிமையாக இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் நியமிக்கப்பட்ட குழு இதுவரை 5 முறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. 5 முறை 2014 அந்த குழு அமைத்தார்கள். அன்று கிட்டத்தட்ட 152 அடி உயர்த்தலாம் என்று அன்று சொன்னார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நியமனம் செய்த குழு அங்கே சென்று இந்த அணை புதியதாக கட்டப்பட்ட அணைக்கு அணையை விட உறுதியாக இருக்கும் என்று உறுதிப்படுத்துகின்ற நேரத்தில் இன்னும் கேரள அரசு அது வேண்டும் என்றே இது தாமதிக்கிறது. அந்த பேபி அணையை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்ன காரணத்தில் அங்கே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அங்கே அனுமதி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-12 மரங்களை அகற்ற வேண்டும். அது செய்தால் 152 அடியாக உயர்த்தலாம், உடனடியாக உயர்த்தலாம். ஆனால் அவர்கள் கேரள வணிக காரணத்துக்காக இதை தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது இல்லாமல் புதிய அணை கட்டுவோம் என்று அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதை கண்டிக்கத்தக்கது. இது தமிழகம் ஒருபொழுதும் இதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அதே போன்று மேகதாது அணை சம்பந்தமாக சமீபத்தில் கர்நாடகாவில் குடியரசு தினம் விழாவிலே அங்க இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் மேகதாது அணை சம்பந்தமாக பணிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதற்கு வனத்துறையில் உள்ள பகுதியில் மாற்று இடங்களை அங்கிருக்கின்ற அரசு அமைத்து கொடுக்கும் என்றும், அது மட்டுமல்ல கடந்த கர்நாடக சட்டமன்ற தொடரில் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்ற கர்நாடக அரசு, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டுமென்றே கர்நாடகா தமிழகத்துடன் மோதி கொண்டிருக்கிறது. இது நிச்சயமா நடக்காது. மேகதாது அணை அங்கே வரப்போவது கிடையாது. 1924 போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி சென்னை மாகாணத்திற்கும் மைசூர் ராஜ்யத்திற்கும் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி எங்கேயாவது கர்நாடகாவில் காவிரியின் ஆற்றின் குறுக்கே எதை கட்டினாலும் சென்னை அதாவது தமிழ்நாடுடைய அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது. தொடர்ச்சியாக அந்த ஒப்பந்தம் இருக்கிறது. அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, காவிரி ஆற்றிலே கடைமடை மாநிலம் தமிழக அனுமதி இல்லாமல் கர்நாடகாவிலே எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது என்று உச்ச நீதிமன்றமும் நடுவர் மன்றம் பல தீர்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது விவாதம் கூட செய்யக்கூடாது என்று தீர்ப்பு இருக்கிறது. அதை மீறி வேண்டும் என்றே கர்நாடக அரசு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது காரணம், முக்கியமான காரணம் தேர்தல். அதனால தமிழக அரசு இதை ஏமாந்து விடக்கூடாது. இந்த 2 பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும். அடுத்தது தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை 2022 2 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றது தமிழக அரசு. உயர்த்திய பிறகு லாபம் மட்டும் 23,800 கோடி ரூபாய் வந்திருக்கிறது, அதாவது 10 மாத லாபம்.
பன்னிரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா 31,000 கோடி. அதாவது இவங்க சொன்னது, தமிழக அரசு சொன்னது என்னன்னா, நாங்கள் மின்கட்டணத்தை மிக குறைவாகத்தான் உயர்த்திருக்கின்றோம், 90 விழுக்காடு மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் மொத்தம் மின்சாரத்துறை வருவாய் பார்த்தீங்கன்னா 56,000 கோடி. கடந்த ஆண்டு வருவாய் பார்த்தீங்கன்னா 80,000 கோடி. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய், 25,000 கோடி ரூபாய் வந்து அதிக வருவாய் வந்திருக்கிறது. இதெல்லாம் சாதாரண மக்களிடம் பிடுங்கி எடுக்கப்பட்ட பணம் இது. ஆனாலும் அப்படி வந்தோம், இன்னும் மின்துறையில லாபம் ஈட்ட முடியவில்லை என்று அரசு சொல்கிறது. அதாவது 1,00,000 கோடி கடன் இருக்குது, அது வேறு. அது இல்லாமல் 9,000 கோடி நட்டோம்னு சொன்னாங்க, இப்போ 23,000 கோடி வந்துருச்சு. 23,000 கோடி வருவாய் வந்த பிறகும் 10,000 கோடி நட்டோம்னு சொல்றது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியம் திட்டத்தை அறிவிக்க வேண்டும். சமீபத்தில் கர்நாடக அரசு அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, இப்பொழுது கர்நாடகா, இத்தனை அரசுகள் வந்து பஞ்சாபும் இப்போ கர்நாடகா அறிவித்திருக்கிறது. ஏன் தமிழ்நாடு அறிவிக்க முடியவில்லை? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தீங்க, அதுல நாங்க ஆட்சிக்கு வந்த உடன் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி நாங்கள் அவர்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னீர்கள். சொல்லி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்கலையா அதுல? அப்ப இது ஏமாற்று வேலை தானே? சம்பந்தமா இந்த ஜாக்டோ ஜியோ வர போராட்டம் பண்ண போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணணும். அட்டாளி மச்சியோட நிலைப்பாடு, இந்தியாவில 6 மாநிலங்கள்ல கொண்டு வர முடிகிறதுன்னா உங்களால் ஏன் முடியாது? கொண்டு வர வேண்டும். அடுத்தது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ சமீபத்தில் நேற்று தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அவர் அறிவிப்பு, விரைவில் தெலுங்கானாவிலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார். நேற்று கடந்த வாரம் ஆந்திராவிலே எடுக்க தொடங்கி விட்டார்கள், கர்நாடகாவில் எடுத்து முடித்து விட்டார்கள், பீகாரில எடுத்து முடித்து அதற்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி அது மட்டும் இல்ல நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு மட்டும் ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறது? தூங்கிக் கொண்டிருக்கிறதா அல்லது தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கிறதான்னு தெரியல. சமூக நீதினு நீங்க பேசுறீங்க, தந்தை பெரியார் வாரிசுன்னு பேசுறீங்க, தமிழ்நாடு தான் சமூக நீதி பிறப்பிடம்னு பேசியிருக்க, அது மேடை பேச்சு தான், வெறும் மேடை பேச்சு தானா? உண்மையிலே உங்களுக்கு தமிழ்நாடு வளரணும், வளர்ச்சி அடையணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? தமிழ்நாட்டில் உள்ள பாதாளத்தில் இருக்கின்ற சமுதாயங்கள், மிக மிக மோசமான இருக்கின்ற சமுதாயங்கள், அவருடைய நிலையை கண்டறிந்து அவர்களுக்கு முன்னேற்றுகின்ற திட்டங்கள் கொடுக்க மனசு இல்லையா உங்களுக்கு? அதனால இதை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கேள்விகள் என்ன இருக்கா? இதுக்கு எல்லாம் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு எல்லாம் முக்கிய காரணம் ஒரு பக்கம் மது, இன்னொரு பக்கம் கஞ்சா, இந்த போதைப் பொருள். கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த போதைப் பொருட்கள் பயன்பாடு வந்து கிட்டத்தட்ட நான் 10-20 மடங்குலன்னு சொல்ல மாட்டேன், 50-100 மடங்குன்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா, இந்த கக்கேன், ஹெரோயின், இந்த எல்எஸ்டி, இந்த ஆம்பிடமின், என்னென்ன என்ன எல்லாமே கிடைக்குது. அமெரிக்காவில் என்ன கிடைக்குமோ அது அத்தனை போதைப் பொருட்களும் இங்கே கிடைக்குது, தமிழ்நாட்டில் சரளமாக கிடைக்குது. இந்த அடுத்த தலைமுறை என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே இந்த தலைமுறையை மது வச்சு கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க, ஆனாலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் அப்பப்போ சத்தம் போட்டால் ஏதோ ஒன்று, நாங்கள் கஞ்சா 2.0, 3.0, 4.0 drive அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 2,000-3,000 பேர் கைது பண்ணி அப்புறம் விட்டுடுறாங்க, அவ்வளோதான். அதான் நடந்துட்டு இருக்குது, எஃப்ஐஆருக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதுதான் முக்கியமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்ப ஆசிரியர்களை தாக்குகின்ற சம்பவங்கள் பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறாங்க மாணவர்கள், கஞ்சா அடிச்சுட்டு தான். அதுவும் இல்லாம சமீபத்துல திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். கஞ்சாவுடைய தலைநகரம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தான், தமிழ்நாட்டில். அடுத்தது பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம், திருவண்ணாமலை எல்லாம் ஆந்திரால இருந்து வருது கஞ்சா வருது, அங்க எல்லா கிராமத்திலயும் கிடைக்கும்.
திருவண்ணாமலை டவுன் அண்ணாமலையார் கோயில் இருக்கிற அங்க பகுதியில சுத்தி எங்க பார்த்தாலும் கஞ்சா வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அமைச்சர் ஏவா வேலு வேற இருக்க, அந்த தொகுதியின் அமைச்சர் ஏவா வேலு அவருக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா எல்லாம் கண்டுக்காம விட்டுடுறாரா இல்ல எப்படியாவது நாசமா போட்டுக்கணும்னு அவர் மனசுல இருக்குதான்னு தெரியல. பாதிக்கப்படுறது இளைஞர்கள். ஒரு அமைச்சராக இருந்துகிட்டு அந்த மாவட்ட பொறுப்பு எடுத்துக்கிட்டு இவ்வளவு மோசமான பிரச்சனை அவர் மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்குது, அதை பத்தி ஏதாவது ஒரு ரிவ்யூ பண்ணிருப்பாரா, ஏதாவது கேட்டிருப்பாரா, எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் எந்நேரம், இவ்வளவு மோசமா இருக்குது. அதில் அதில் அங்கே பார்த்தீங்கன்னா வழிப்பறி கொலை கற்பழிப்பு எல்லாமே கஞ்சாவில் திருவண்ணாமலை போன்று தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே நடந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்தணும். இந்த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அவங்க இப்போ இந்த சிட்டில் ஹெச்சு டெக்ஸ்ட்லாம் வந்து ஒரு இது இருக்கு. அந்த நாம்சே இருந்து இல்லாமல் இளைஞர்கள் வந்து கஞ்சாவோட அதிகமாக வந்து இந்த போதைப் பொருட்கள் தான் வந்து அதிகம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 23 கோடி ரூபாய்க்கு ஆம்பிட்டமின் குடிச்சிருக்கிறாங்கன்னு செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், அமெரிக்காவில் என்னென்ன அந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்களோ அது கொக்கைன் ஹெரோயின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் என்னென்ன இருக்கு எல்லாமே இங்கே கிடைக்குது. அது என்னன்னு தெரியல, சமீபத்தில் 2-3 வருஷமா தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, முதலமைச்சரை பல முறை சந்திச்சிருக்கிறேன், முதல் சந்திப்புல நான் சொல்லியிருக்கிறேன் இது மோசமான போயிட்டு இருக்குங்க நடவடிக்கை எடுங்க. ஏன்னா அவரு தான் காவல்துறை, அவர்கிட்ட தான் இருக்கு. காவல்துறையை மாதம் மாதம் கூப்பிடுங்க, இதுக்கு மட்டும் கூப்பிடுங்க. அது இல்லாமல் வந்து இதுக்கு போதை தடுப்பு பிரிவுக்கு வந்து கிட்டத்தட்ட 18,000 காவலர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. போதுமானது கிடையாது, நியமனம் பண்ணுங்க. ஊர்காவல் படையில இருக்கிறாங்க, ரிட்டையர் ஆனவங்க, சிஆர்பிஎஃப், ஆர்மி ரிட்டையர்மெண்ட் எல்லாம் இருக்கு, தற்காலிகமா கொடுங்க, 5 வருஷம் 10 வருஷம் வேலையை கொடுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். தடுக்கணும், அடுத்த தலைமுறையை தடுக்கணும். நீங்க தான் திராவிட மாடல் சொல்லி சொல்லி சாராயத்தை கொடுத்து நாசப்படுத்திட்டீங்க தலைமுறைய, அடுத்த தலைமுறையாவது காப்பாற்றணும் இல்ல. சுகாதாரத்துறை நிச்சயமா அது பண்ணணும், அது இல்லாம யாரும் விற்க கூடாது. ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் இருக்கு, ஓடிசின்னு இருக்குதா இல்ல, அதெல்லாம் சும்மா தலைவலி இப்போ வயிற்று வலி அதெல்லாம் வாந்தி அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கணும்னா அவங்க கொடுத்தவங்க மேலே கடுமை நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எல்லாமே இப்போ ஆன்லைனில் வந்துடுச்சு வேற, ஏன்னா எல்லாம் ஆன்லைன் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குதா இல்லை, அதாவது அது தப்பிக்க முடியாதது. ஆனாலும் அது லூப் ஹோல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள். இப்பதான் சமீபத்துல முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க, சென்னையில நடத்தினாங்க. அவங்க சொன்னது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது, எவ்வளவு 5 லட்சம் கோடியா 5.5 லட்சம் கோடியா, அது வந்து எம்ஓயு தான், அது எவ்வளவு முதலீடு வரும்னு அதுக்கப்புறம் தெரிய போறது இல்லை. ஏன்னா இவ்வளவு கடந்த காலத்துல 20 லட்சம் 30 லட்சம் அவங்கவுங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பாங்க, வரத்து எவ்வளவுன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அதுவும் தென் மாவட்டத்துங்களை ஒண்ணுமே வரது கிடையாது. தென் மாவட்டத்துல வந்து நாங்குநேரி கங்கை கொண்டான்னு ரெண்டுதான், அதுல ரெண்டுத்துல என்ன இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கங்கை கொண்டால இதை கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, போதுமானது கிடையாது. நானும் சொல்லிட்டு இருக்கேன், சமீபத்துல கூட சென்னையில பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி பகுதியில அந்த ஆரணி ஆறு ஆற்று படுகையில் 1700 ஏக்கர்ல வந்து நாலேஜ் சிட்டி அப்படின்னு கொண்டு வர்றேன் சொல்லிட்டாங்க. சொன்னா அது மதுரையில கொண்டு வாங்க, மதுரையில கொண்டு வாங்க. ஏன் அது எல்லாமே சென்னையில தான் கொண்டு வரணும், சென்னையில முதல்ல இடம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் 65 விழுக்காடு தொழிற்சாலைகள், அதாவது 3/2 பங்கு தொழிற்சாலைகள் சென்னையை சுற்றி இருக்கு. சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கு. மீதி இருக்கிற 35 விழுக்காட்டில் 20 விழுக்காடு கோயம்புத்தூர்ல இருக்கு, அப்புறம் அங்கே ஒசூரில் கொஞ்சம் இருக்குது, திருச்சியில் இருக்குது, தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 10-12 விழுக்காடு தான் இருக்கு. இப்போ வேணும் இங்கே, அதனாலதான் இங்கே பிரச்சனை இருக்குது, கலவரங்கள் இருக்கிறது, எல்லா பிரச்சனையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவசியமானது. அதுக்கப்புறம் வந்து காவிரி குண்டார் திட்டம் அறிவிக்கணும், வேணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து முக்கியமான பிரச்சனை, முதன்மை பிரச்சனை காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால வரும் காலம் மிக மோசமான காலமா இருக்கு. இப்ப கூட வடகிழக்கு பருவம் பாத்தீங்கன்னா 4 மாவட்டத்துல அதிகமா மழை பெஞ்சிருக்கு, மீதி மாவட்டத்துல இன்னைக்கு இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா தண்ணி பற்றாக்குறை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வரப்போகுது. அது இல்லாம நீங்க சென்னையில வெள்ளம் வந்தது இல்ல, சென்னையில நீங்க தண்ணி பிரச்சனை வரப்போகுது இன்னும் 4 மாசத்துல. அதுதான் திராவிட மாடல், எவ்வளோ மழை வந்து எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் 4 மாதத்துல பஞ்சம் வரும், பிரச்சனை வரும், தண்ணி வரும், இப்ப எல்லாமே வரப்போகுது. ஏன்னா அதெல்லாம் திட்டமிடுதில்லை, இல்லை இவங்களுக்கு திட்டமிடுதில்லாம் தெரியல.